அடுப்பங்கரைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெட்டு வச்சு ஸ்டஃப் பண்ணி ஒரு பஜ்ஜி. இது பஜ்ஜின்னு சொல்லலாம், போண்டான்னு சொல்லலாம், ஷேப் தான் வித்தியாசப்படும். இதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ப்ரெட்டு ஸ்டஃப்டு பஜ்ஜி. கடலை மாவு ஒரு கப்பு, ப்ரெட்டு நாலு துண்டுகள், உருளைக்கிழங்கு ஒன்று, வெங்காயம் ஒன்று, அரிசி மாவு ஒரு கப், மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், எலுமிச்சம்பழ சாறு சிறிதளவு, மல்லித்தழை சிறிதளவு, எண்ணெய் பொரிப்பதற்கு. இப்போ இந்த தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இதில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது நாலு ஸ்லைஸு ப்ரெட்டு. இதை வந்து ஓரங்களை கட் பண்ணிவிட்டு குறுக்க முக்கோணமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய ப்ரெட்டாக இருந்தது வச்சுக்கோங்க, நீங்கள் அதுலேயும் குறுக்க கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மல் சைஸ் பீஸ் இருக்கும், அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலா ரெடியாக பண்ணி வச்சிட்டோம் இல்லையா. இப்போ இது தனியாக இருக்குது. இதில் வந்து கடலை மாவு ஒரு பாத்திரத்தில், அதில் பாதி அரிசி மாவு அதையும் இதில் போட்டிருக்கேன், கொஞ்சம் ஆப்ப சோடா. இது ஆப்ப சோடா போடும்போது தான் அந்த ஃப்ளஃபினஸ் கொடுக்குதுங்க, அது இல்லாமல் பண்ண முடியல, அது இருந்தால் நல்லாயிருக்கு. இது இல்லாமல் சில பேர் பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிற சோடா இருக்கு இல்லையா, அதை கூட மிக்ஸ் பண்ணுறவங்க உண்டு, அந்த மாதிரி பண்ணுறதுனால பண்ணிங்க. பட் ஆப்ப சோடா போட்டால் இந்த சோடா போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளஃபினஸ் இருக்கும் அந்த மாவில். அடுத்தது மிளகாய்த்தூள். இப்போ இதுக்கு தகுந்த உப்பு, இந்த மேல் மாவுக்கு தகுந்த உப்பு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கலாம், ரொம்ப தண்ணியாக வேண்டாம், கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம், பஜ்ஜி மாவு பதம் அதை விட கொஞ்சம் திக்காக. அவ்வளோதான், இந்த அளவு திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு மேலே அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பிரெட்ஸ் ரைஸ் மேலே இது அப்படியே அப்ளை பண்ணிடலாம். இப்போ இது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி மேலே கடலைமா போடணும். ஆனால் அதுக்கு முன்னாடி எண்ணெய் காஞ்சிருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இப்போ இது எண்ணெய் காஞ்சிருக்கு, நம்ம இது மேலே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற மாதிரி இதை வச்சிடலாம். இது சைட்லலாம் வழியுது அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம், பட் கவர் ஆகணும் அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு இது ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சிட்டேன், பொரிச்சாச்சு நல்லா. இது ஒரு வலையில் எடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு இருக்கிற பக்கம் வந்து உங்களுக்கு ஓப்பனாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும். அந்த எண்ணெய் வேணாம்னு நினைக்கிறவங்க அந்த பக்கமும் லைட்டாக கவர் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ப்ரெட்டில் இருக்கிற கிறிஸ்ப்னஸ் நம்ம கவர் பண்ணும்போது கிடைக்காது, அதனால அந்த கிறிஸ்ப்னஸ்க்காக நம்ம வந்து அதை கவர் பண்ணலை. அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் கூட நீங்கள் அதை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு, இது அப்படியே ஒரு சர்விங் பிளேட்டில் எடுத்துடுறேன். நல்லா ஸ்டஃப் பண்ணி ஒரு ப்ரெட் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோங்க. நல்லா டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு, கிறிஸ்பியாக இருக்கும், அந்த மேல் கவரிங்கும் கிறிஸ்பியாக இருக்கும், ப்ரெட்டும் கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாஸோட அல்லது ஒரு ஸ்வீட் சட்னி கார சட்னியோடு வச்சு இதை சர்வ் பண்ணலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.